இனிய குழந்தைகளே, இன்று நாம் ஞ முதல் ஞௌ வரை உள்ள எழுத்துக்களை படிக்கப் போகின்றோம். கடந்த வகுப்பில் நாம் என்ன படித்தோமா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கின்றதா? பாருங்கள், கடந்த வகுப்பில் நாம் என்ன படித்தோம் என்றால், உயிர்மெய் எழுத்துக்களில் உள்ள ச முதல் சௌ வரை பார்த்தோம், படித்தோம், அல்லது அதை எப்படி உருவானது என்பதையும் நாம் எழுதி படித்தோம். ச சக்கரம், சா சாட்டை, சி சிங்கம், சி சீப்பு, சு சுண்டலி, சு சூரியன், சே செருப்பு, சே சேவல், சை பச்சை, சொ சொர்ணம், சோ சோளம், சௌ சௌரி என்று நாம் சொல்லிக்கொண்டு படித்தோம். அதன் பின் இது உருவான முறையை இந்த எழுத்துக்கள் உருவான முறையை இச் கூட்டல் ஆ ச என்று நாம் சௌ வரை எழுதி படித்தோம். நீங்களும் எனக்கு சொல்லி காட்டினீங்க. இந்த வகுப்பில் நாம் உயிர்மெய் எழுத்துக்களை நாம் உயிர்மெய் எழுத்துக்களில் ஞா முதல் ஞௌ வரை உள்ள எழுத்துக்களை எழுதி படிக்கப் போகின்றோம். பாருங்க, ஞ இஞ்ச் குட்டல் அ, ஞ ஞவள், இஞ்ச் குட்டல் அ, ஞ ஞவள். இந்த ஞவள் நம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒன்று. பாருங்க, நல்லா படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஞவள், ஞவள் என்ன என்றால் என்ன? கொசு. கொசு நாம் இரவு நேரங்களில் நாம் காணக்கூடிய ஒன்று இல்லையா? அதை நாம் தமிழில் ஞவள் என்று கூறுவோம். தமிழில் ஞவள் என்று கூறுவோம். அடுத்தது பாருங்க, ஞா, இஞ்ச் கூட்டல் ஆ, ஞா, இஞ்ச் கூட்டல் ஆ, ஞா, ஞா ஞாளம். கவனிங்க, ஞா ஞாளம், ஞா ஞாயிறு, ஞா ஞாயிறு. ஞாளம் என்றால் உலகம், ஞாளம் என்றால் உலகம். பாருங்க, இந்த ஞாளம் பேச்சு வழக்கில் வராது அதிகமாக. எழுத்து வழக்கிலும் கவிதைகளிலும் ஞாளம் என்று உலகத்திற்கு கூறுவார்கள். ஞாயிறு என்பது ஞாயிற்றுக்கிழமை, நம்மளுடைய கிழமை ஞாயிறு, வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு என்று சொல்வோம் அல்லவா? அந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் தமிழில் சொல்லுவோம். அடுத்தது, இந்த ஞாயிறு, ஞாயிறு என்பது சூரியன் இனியொரு பேர். இந்த ஞாயிறுக்கு சூரியன் என்று இன்னொரு பேர் இருக்கின்றது. இந்த சூரியன் நாம் காலையில் நம்ம உதயமாகும்போது பார்ப்போம் இல்லையா சூரியனை? பாருங்க, அதையும் நம்ம தமிழில் ஞாயிறு என்று கூறி பழகி கொள்ள வேண்டும். ஞாலம் என்பது உலகம், ஞாயிறு என்பது சூரியன், மற்றும் கிழமைக்கும் ஞாயிறு வருகின்றது. பாருங்கள், அடுத்தது ஈ பார்க்கலாம். இஞ்சு கூட்டல் ஈ, ஈ, இஞ்சு கூட்டல் ஈ, ஈ. அடுத்தது நீ, நீ பாருங்கள், அதில் கொக்கி வந்து இப்படி மட்டும் கொக்கி போட்டிருந்தா நீ என்று ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். அந்த கொக்கியை சுழிச்சு போட்டால் நீ என்று உரைப்போம். பாருங்கள், இஞ்சு கூட்டல் ஈ, நீ. இந்த சுழி இங்கே இருக்கும்போது நம்ம அதை நெடிலாக உரைக்க வேண்டும், நீ என்று கூற வேண்டும். இந்த ஞா பக்கத்தில் துணக்கால் சேர்க்கும்போது அதை நாம் எப்படி உரைத்தோம்? ஆ என்று, ஞா என்று சேர்த்து உரைத்தோம். இப்போ வெறும் கொக்கி மட்டும் போட்டிருந்தா நீ என்று சொல்லுவோம். நீல் சுழிச்சு ஒரு கொக்கி போட்டிருந்தோம்னா நீ என்று நெடிலாக சொல்ல வேண்டும். கவனியுங்கள், ஞோ, இஞ்ச் குட்டல் ஊ, ஞோ, இஞ்ச் குட்டல் ஊ, ஞோ. இப்படி இப்படி இந்த ஞாவிலிருந்து மடக்கி இப்படி எழுதும்போது ஞோ என்று சொல்கின்றோம். இது எழுதும் முறையையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
என்று வருவதனால இதன் பக்கத்துல பாத்தீங்களா மேல ஊ என்று எழுதியிருக்கிறாங்களா அப்ப நம்ம நியூ பக்கத்துல இனி ஒரு துணைக்கால் இப்படி சேர்க்கும் போது நியூ என்று கூறுவோம் பாருங்கள் இஞ்ச் கூட்டல் ஊ நியூ இஞ்ச் கூட்டல் ஊ நியூ நியூக்கும் நியூவுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் இதுல ஒரு கோடு மட்டும்தான் இருக்கு இல்லையா அது பக்கத்துல துணைக்கால் மாதிரி இனி ஒரு கோடு போட்டா என்னது நியூ நியூ இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது நீக்கு உள்ள வித்தியாசம் நீயும் நீயும் பார்த்தீங்க இதுல வெறும் கொக்கி மட்டும்தான் நீ என்று சொல்லுவீங்க நீல் கொக்கி இருந்தா சொல்லணும் நீ என்று சொல்லணும் நியூனா ஒரு கோடு இருந்தா நியூ ரெண்டு கோடு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா என்னது நியூ எப்படி சொல்ல வேண்டும் என்று பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது பாருங்க இங்கே இஞ்ச் கூட்டல் ஏ இங்கே இந்த இஞ்சும் இந்த ஏவும் சேரும்போது இங்கே என்று சொல்கின்றோம் இதை நம்ம ஷார்ட்டாக உரைக்கிறோம் இங்கே அப்படி என்று சொல்கின்றோம் பாருங்கள் இஞ்சு கூட்டல் ஏ இப்போ இது வந்து நம்ம ஞே என்று சொல்லும்போது நெடிலாக சொல்லும்போது இரட்டை கொம்பு போடுகிறோம் இங்க பாருங்க ஒற்றை கொம்பு இருந்தது இது ஞே இந்த ஞாவுடன் ஒரு ஒற்றை கொம்பு சேர்க்கும் போது ஞே என்று சொல்கின்றோம் இந்த ஞாவுடன் இரட்டை கொம்பு சேர்க்கும் போது ஞே என்று நெடிலாக சொல்கின்றோம் பாருங்கள் ஞை இஞ்ச் கூட்டல் ஐ ஞை இஞ்ச் கூட்டல் ஐ ஞை இந்த ஞை இந்த ஞாவுடன் முதல் எழுத்து இருக்கு இல்லையா ஞா இந்த ஞாவுடன் இந்த துணை எழுத்தை சேர்க்கும் போது நமக்கு ஞை என்று வருகின்றது ஐ வரிசை எல்லா வரிசைக்கும் கை ஞை சை ஞை எல்லாவற்றிற்கும் துணை எழுத்து இப்படி இரட்டை சுழியை துணை எழுத்தாக இப்படி போடும்போது நமக்கு அது நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் ஞை என்று சொல்லுவோம் நல்லா கவனிங்க இதற்கு வித்தியாசம் இருக்கும் இப்படி இப்படி நம்ம வளைத்து எழுதுவோம் நான் வந்து இப்படி எழுதுவோம் நான் இப்படி வரும் நான் இல்லாமல் இதை வந்து எப்படி வளைத்து எழுதுகிறோம் என்ற முறையை கவனித்து கொள்ளுங்கள் பாருங்கள் அடுத்தது இது ஞை என்று சொல்லுவோம் கை ஞை சை ஞைக்கெல்லாம் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஐ வரிசை வந்தாவே அது பக்கத்தில் இந்த துணை எழுத்து இருக்க வேண்டும் இரட்டை சுழி துணி எழுத்து இருக்க வேண்டும் அடுத்தது பாருங்க ஞோ இஞ்ச் குட்டல் ஓ ஞோ இஞ்ச் குட்டல் ஓ ஞோ இந்த ஞோ எப்படி வருது பார்த்தீங்களா நீங்கள் ஏ எழுதுனீங்கள அது பக்கத்தில் ஓ என்ற சவுண்டுக்காக துணை எழுத்து பக்கத்தில் ஒரு அந்த ஓ சவுண்டுக்காக ஒரு கால் சேர்த்து வைத்திருக்கின்றோம் ஞோ இஞ்ச் குட்டல் ஓ ஞோ என்று ஓ என்ற சவுண்டிற்காக சத்தத்திற்கு அந்த ஒளிக்காக ஒளி கிடைப்பதற்காக இந்த துணைக்கால் இங்கே ஆ என்ற துணைக்கால் வந்ததல்லவா அது போன்று இந்த ஞேயுடன் இந்த துணைக்காலை சேர்க்கும்போது ஞோ என்ற ஒலிக்காக இதனை நாம் சேர்த்து எழுதுகின்றோம் அதே மாதிரி ஞோ என்ற சவுண்டிற்கு சத்தத்திற்காக பாருங்க எப்படி எழுதுறோம் ஞேயுடன் ஒரு துணைக்காலை சேர்த்து எழுதும் போது ஞோ என்று வருகின்றது இந்த ஒகர வரிசையும் ஓ அதுக்கும் ஓக்கும் நாம துணைக்கால் சேர்க்க கூட சேர்க்கும் போது மூன்று எழுத்துக்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று துணை எழுத்துக்கள் மொத்தம் சேர்த்து ரெண்டு துணை எழுத்து இருக்கும் நடுவில் ஞா இருக்கும் ஒரு ஒற்றை கொம்பு ஒரு ஞா ஒரு கால் சேர்க்கும்போது ஞோ என்று எழுதுகின்றோம் இங்கே ஒரு இரட்டை கொம்பு ஞா பக்கத்தில் ஒரு கால் சேர்க்கும்போது என்ன சொல்கின்றோம் ஞோ என்று சொல்கின்றோம் அடுத்தது பாருங்கள் ஞாவ் ஞாவ் பாருங்கள் இந்த ஞாவ் எப்படி வந்தது என்று பார்ப்போம் இஞ்ச் மெய்யெழுத்தில் நம்ம இஞ்ச் படித்தோம்ல அந்த இஞ்ச் கூட்டல் ஆவ் ஞாவ் இந்த ரெண்டையும் நம்ம சேர்க்கும்போது எப்படி சொல்லுவோம்னா ஞாவ் என்று உச்சரிப்போம் இது உச்சரிக்கும் போது பாருங்கள் இது இதில் இருக்கிற இந்த ஓ மட்டை எடுத்துட்டு இஞ்சி ஒத்தை கொம்பு போட்டு ஒற்றை கொம்பு போட்டு அது பக்கத்தில் ஞா போட்டு இந்த
துணை எழுத்தை நாம இங்க சேர்க்கிறோம். ஞாவு என்று நமக்கு கிடைக்கின்றது. இப்ப இந்த எழுத்துக்கள் எப்படி பிறந்தது என்று நீங்க பார்த்தீங்க. இதை முழுவதும் வரிசை முறைப்படி எப்படி சொல்லலாம் என்று பார்க்கலாம். ஞ ஞா ஞி ஞி ஞு ஞு ஞெ ஞெ ஞை ஞொ ஞோ ஞாவு என்று கூற வேண்டும். இதில் நம்ம எல்லா எழுத்துக்களையும் படிச்சுக்கிட்டோம். இதில் நமக்கு முக்கியமான எழுத்துக்கள் ஞ ஞா, இந்த இரண்டும் தான் நமக்கு அதிக அளவில் நமக்கு வரும். இந்த எழுத்துக்கள் மற்ற எழுத்துக்கள் நமக்கு எழுத்து வழக்கிலும் அதிகமாக வராது, பேச்சிலையும் அதிகமாக நம்ம கூற மாட்டோம். இப்போ இந்த ஞா என்பது முதல்ல வரும், ஞவள் என்றும் வரும். அடுத்தது இடையிலும் வரும், அறிஞர் கவிஞர் இது போன்று வருகின்ற இடங்களில் நமக்கு இந்த ஞா வரும். இந்த ஞாலம் என்பது முதல் தொடக்கத்தில் மட்டும்தான் நமக்கு வரும். ஞாலம் ஞாயிறு இந்த மாதிரி ஞா என்பது வார்த்தையின் முதலில் மட்டும் வரும். இதை நீங்கள் முக்கியமாக இந்த ரெண்டையும் மட்டும் ஞா எப்படி எழுத வேண்டும், ஞா எப்படி எழுத வேண்டும் என்பதையும் இதை நம்ம சொல்லும் முறையையும் படித்து கொள்ளுங்கள். இடையிடையே நாம் எந்த எழுத்துக்களை எங்கு கை காட்டி கேட்டாலும் ஞே என்று சொல்ல வேண்டும். இதை காட்டினா ஞே, வரிசை முறைப்படி மட்டும் படிக்காமல் இடையில் எங்கு கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் படித்து தெளிந்து கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பு வரும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.